Hi, I'm Dr. Roches Berlin, Homeopathy Marthwar. போன வீடியோவில் பார்ட் 1ல ஜிங்கோட இம்பார்ட்டன்ஸ் மற்றும் சோர்ஸஸை வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜிங்க் டெஃபிஷியன்சி, அதாவது நம்ம உடம்பில் ஜிங்க் சத்து குறைபட்டால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும், அது ஏன் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்யூன் லெவல்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தேர் ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன், நிறைய நோய் தொற்று வர அதிகமாக வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. டேஸ்ட் அண்ட் செல் சென்சேஷன் வந்து கம்மியாக இருக்கும், லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட் வந்து காணப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வளர்ச்சி, அதாவது க்ரோத் ரிட்டார்டேஷன் காணப்படும். ஸோ அந்தந்த வயசுக்குரிய அந்த வளர்ச்சி வந்து கம்மியாக வந்து காணப்படும். டயரியா, அதாவது இந்த வயிறு கழிகிற காரியங்கள் காணப்படும். வயிறு பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளமும் வந்து காணப்படும். ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும். மன சோர்வு, அதாவது மென்டல் லெத்தார்ஜி, டிப்ரெஷன் சொல்கிற அந்த மன சோர்வு வந்து அதிகமாக வந்து காணப்படும். ஸோ மென்டலி வந்து தேல் பி வெரி டவுன், ஸோ அந்த மாதிரி டிப்ரெஸ்டாக வந்து இருப்பாங்க. ஸ்கின்னில் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்கிற பலவிதமான அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து காணப்படும். நெயில்ஸில் பேரனைக்கியான்னு சொல்கிற நெயில் பெட் இன்ஃபெக்ஷன் காணப்படும். தலைமுடி வந்து கொட்டுறது, தின்னிங் ஆஃப் ஹேர், வழுக்கை விழுறது, தலைமுடி வந்து வலுவிழந்து வலிமை இல்லாமல் ஒரு மாதிரி பிரிட்டில் ஹேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பிளிட்டன்ஸ், அதெல்லாம் வந்து காணப்படும். ஸோ இப்போ ஜிங்க் டெஃபிஷியன்சி ஏன் வருதுன்ற ரீசன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் போதுமான ஜிங்க் சத்து இல்லை அப்படின்னாலும், சாப்பிட்டாலும் அதனுடைய அப்சார்ப்ஷன் கம்மியாக இருந்தாலும் காணப்படும். க்ரானிக்காக வந்து ரொம்ப நாளாக வந்து மது அருந்துதல், ஸோ ரொம்ப அதிகமாக வந்து ஆல்கஹால் இன்டேக் இருந்தாலும் காணப்படும். க்ரானிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட கல்லீரல் வியாதி, நாள்பட்ட கிட்னி வியாதி, குடல் வியாதி இருந்தாலும் இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி காணப்படும். இப்போ நம்ம ஜிங்க்கும் டயபிட்டிஸ்க்கும் சுகருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்கலாம். ஜிங்க் குறைபாடு டயபிட்டிஸை வந்து உண்டாக்கும், ஏன்னா ஜிங்க் வந்து பான்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸில் அதிகமாக காணப்படும். இன்சுலினோட உற்பத்தி, ஸ்டோரேஜ் மற்றும் அதன் செயல்பாட்டுக்கு ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடம்பில் ஜிங்க் குறைபாட்டை இந்த மாதிரியான சிம்டம்ஸ் மூலம் கண்டறியலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். நம்மளோட அன்றாட உணவில் ஜிங்க் சத்து நிறைந்த உணவு நாம் சாப்பிடும்போது ஜிங்க் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.